வணக்கம். இப்போ நம்ம ஒரு பேப்பர் கட்டிங்ஸில் வந்து ஒரு மரக்கிளையில் ரெண்டு பேர்ட்ஸ் உட்காந்துருக்கிற மாதிரி, அப்படி லைனாக உட்காந்துருக்க மாதிரி, ரெண்டு மூணு நாலு அப்படி உட்காந்துருக்கிற மாதிரி ஒரே கட்டிங்கில் ஒரு மூணு நாலு பேர்ட்ஸ் வர்ற மாதிரி நான் அந்த பேப்பரில் இருக்கோம். உங்களுக்கு கட் பண்ணி காமிக்க போகிறேன். தேவையான பொருட்கள் நைஃப், கத்தி, சிசர் அண்ட் அ பேப்பர், மூணு திங்ஸ் ப்ளஸ் ஒரு ஸ்கெட்ச் பென் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த பேப்பர், இந்த பேப்பரை வந்து அப்படி ஃபோல்ட் பண்ணணும், பெர்ஃபெக்டாக ஃபோல்ட் பண்ணணும். அப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த நைஃபால இதை பாதியா கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த பேப்பர் வந்து இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணணும். திரும்ப இது இப்படி ஃபோல்ட் பண்ணணும். இந்த ஃபோல்ட் பண்ண இடத்துல நம்ம ஸ்கெட்ச் பென் எடுத்துக்கணும். ஸ்கெட்ச் பென் எடுத்துட்டு ஒரு பேட்ஸ் வரையணும். இதே இப்போ டிராயிங் பண்ணியாச்சு. இப்போ சிசர் எடுத்துக்கணும். சிசர் எடுத்துட்டு இந்த அவுட் லைன் மட்டும்தான் கட் பண்ணணும், இன்சைட் லைன் எதுவுமே கட் பண்ணக்கூடாது. இந்த விங்ஸ் வந்துருக்கு இல்லையா, இதெல்லாம் கட் பண்ணக்கூடாது. நான் இப்போ கட் பண்ணுறதை மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருங்க. இப்போ அந்த கட் பண்ணதை வந்து நம்ம அப்படியே ஓபன் பண்றோம். அப்படியே ஓபன் பண்ணியாச்சு. இப்போ ஓபன் பண்ணி முடிச்ச பிறகு என்ன செய்யணும்னா, இந்த ஸ்கெட்ச் பென் திரும்ப எடுத்துக்கணும். டு பி கண்டினியூ அதே மாதிரி இந்த பிரான்ச்சஸ்க்கு அவுட் லைன் அப்படி போகணும். சென்டரில் உள்ள லீவ்ஸ் இலைகளுக்கு அவுட் லைன் கரெக்டாக அந்த பேப்பர் மேலே லைன் வரணும், கீழே வரக்கூடாது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். லைன் மேலே அப்படியே போட்டே இருக்கணும்.
இப்போ அழகான ஒரு பேட்ஸ் பிரான்ச்சஸில் உட்காந்துருக்கிற மாதிரி நம்ம அதை கட் பண்ணியிருக்கோம். இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.